வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான சுலபமான கிரில் ஃபிஷ் வித் லெமன் அண்ட் பட்டர் சாஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி, இருந்தாலும் சுவை பிரமாதமாக இருக்கும். இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பவுலில் 5-6 மகிமை ஃபிஷ் ஃபிலே வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர் மற்றும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆனியன் பவுடர் சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஃபிஷ் அடுத்து ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான லெமன் அண்ட் பட்டர் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 3-4 டேபிள்ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த லெமன் ஜூஸ் கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம டோட்டலாக 100 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் எல்லாமே ஒரே அடியாக சேர்த்தோம் அப்படின்னா கர்டில் ஆகிடும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லா பட்டரும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம லெமன் அண்ட் பட்டர் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை எடுத்து ஓரமாக வச்சுடுவோம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதை க்ரில் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு க்ரில்லிங் பேன் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷை நம்ம டோட்டலாக 3 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும், அதன் பிறகு மறுபக்கம் திருப்பி விடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை அப்படியே மறுபக்கம் திருப்பி விடுறேன். இந்த பக்கமும் நல்லா குக் ஆகட்டும், அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபிஷ் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை போர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான கிரில் ஃபிஷ் வித் லெமன் அண்ட் பட்டர் சாஸ் செய்யறது அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.